வணக்கம். இப்போ நாம வந்து இந்த கோழி வளர்ப்பு பத்தி நாம பார்க்க போறோம். அதல தமிழ்நாட்டுல பல ரகங்கள் வந்து நாட்டு கோழி வளர்ப்பு முறை இருந்துட்டு இருக்கு. அதல நாம வந்து கடக்நாத் என்கிற அந்த மத்திய பிரதேச வகை நாட்டு கோழிகளை வந்து வளர்க்கற இந்த முறையை பத்தி பார்ப்போம். ஏற்கனவே நாட்டு கோழியில வந்து நம்ம தமிழ்நாட்டு நாட்டு கோழி வகைகள் நிறைய இருக்கும்போது இந்த கடக்நாத் என்று சொல்லக்கூடிய இந்த வகை கறி இந்த வகை கோழிகள் வந்து உடலுக்கு நன்மை தரக்கூடிய நிறைய சத்துக்கள் அதில் இருக்குது என்ற ஒரே காரணத்துக்காக இந்த ரக கோழிகளை நம்ம வளர்த்துட்டு வரோம். இதில் இந்த கோழிகளுடைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கடக்நாத் அப்படின்னு சொல்கிறாங்க, கருங்கோழி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருங்கோழி வந்து இறைச்சிக்காக வந்து பரவலாக வளர்த்து வராங்க, இறைச்சிக்காக நம்ம கொடுத்துட்டு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சென்னை போன்ற இடத்துல வந்து இதனுடைய கருங்கோழியினுடைய மருத்துவ பலன்கள் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் சரி நிறைய இடத்துல வந்து இந்த கோழியினுடைய மருத்துவ பலன்கள் தெரியாததுனால இது அந்த அளவுக்கு நமக்கு ஃபெமிலியராக இல்லை. இருந்த போதிலும் நிறைய பலன்கள் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்மளுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் இதனுடைய மருத்துவ பலன்களை பற்றிலாம். அதுவும் இல்லாமல் நம்ம வளர்க்குற இந்த வளர்ப்பு முறைகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா ஆர்கானிக் முறையில் வளர்க்குறோம் நம்ம. இப்போ தீவனங்கள் கொடுக்கறதுல வந்து எல்லாமே ஆர்கானிக் தீவனங்களாக நம்ம கொடுக்குறோம். அதாவது கீரை வகைகள் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தானிய வகைகளை வந்து கேழ்வரகு கம்பு சோளம் இதெல்லாம் உடச்சி கொடுக்குறோம். அதனால் இது ஆர்கானிக் முறையில் நம்ம வளர்க்குறதுனால ஆர்கானிக் உணவுகளை கொடுக்கறதுனால இதை சாப்பிடுகின்ற நமக்கும் உடல் ரீதியாக நல்ல ஒரு பலனை கொடுக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை நம்ம வளர்த்துட்டு வரோம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு 25 கோழிகள் நாங்கள் வளர்த்துட்டு வரோம்னு சொன்னால் இந்த கோழிகள் வந்து நம்மளுடைய சொந்த பலனுக்காக யூஸுக்காக கறிக்காக நம்ம வளர்க்குறோம். இதை யாராவது கேட்கும் பட்சத்திலே நம்ம வந்து இதை கறிக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து இப்போது தசமயம் ஆரம்பத்தில் ஒரு கிலோ உயிர் கோழியுடைய விலை வந்து நம்ம 500 ரூபாய்ன்னு கொடுத்துட்டு வரோங்க. இதனுடைய பலன்கள் நிறைய நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பார்த்துட்டு தெரியும். அடுத்தது வந்து இந்த கறி கோழியினுடைய முட்டை வகைகள் பார்த்தீங்கன்னா இந்த கோழியினுடைய முட்டை இது எப்படின்னு சொன்னால் நாட்டு கோழியினுடைய முட்டை மாதிரியே தான் இந்த கோழியினுடைய முட்டையும் இருக்கும். இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா நாட்டு கோழி முட்டையை விடவே குறைவாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 50 to 55 grams மேலே நம்ம இதனுடைய முட்டை வராதுங்க. நிறைய யூடியூப்ல பார்த்துருப்பீங்க கருங்கோழியினுடைய முட்டை கருப்பாக இருக்குன்னு, அது தவறான ஒரு கருத்து. இது வந்து ஒரிஜினல் கருங்கோழி. இதனுடைய முட்டை வந்து இதே நம்ம ஆர்டினரி நாட்டு கோழி எப்படி இருக்கோ அந்த ப்ரௌன் கலராக தான் முட்டை இருக்கும். கம்பேர் டு நாட்டுக்கோழி இது ரொம்ப வந்து எக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 50 to 55 grams மேலே வராது, அவ்வளோதான் இருக்கு சைஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ரிச் அதாவது ப்ரோட்டீன்ஸ் வந்து நாட்டுக்கோழிக்கும் இந்த கருங்கோழிக்கும் உள்ள அந்த முட்டையினுடைய வித்தியாசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சத்து புரதச்சத்து வந்து நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க நாட்டுக்கோழி முட்டையோட. அதே சமயத்தில் வந்து ஒமேகா கண்டென்ட் ஒமேகா 3 என்ற கண்டென்ட் வந்து இதுலேயும் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த முட்டைகளை சாப்பிடும்பொழுது வந்து நமக்கு நிறைய பலன்களை நம்ம கொடுக்கலாம். பர்டிகுலராக குழந்தைகளுக்காக டெய்லி இந்த முட்டையை வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு முட்டை குழந்தைகளுக்காக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவர்களுக்கும் கொடுக்கலாம். இதை கொடுக்கும்பொழுது இதனுடைய பலன்கள் நிறைய எதிர்பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து 5 மாதம் ஆகிடுதுங்க. இப்போ தான் வந்து 5 to 5.5 மாதம் ஆகுது. இப்போ வந்து முட்டைகளை நாங்கள் சேகரிச்சுட்டு வரோம். இப்போது ஒரு 3 நாளாக தான் முட்டை வச்சுட்டு இருக்குங்க. இப்போ இதில் முட்டையை வந்து நாம் ஏதாவது ஒரு முட்டை போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10 பெட்டை இருக்குங்க. இதில் முட்டையை வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து முட்டைகள் இடுகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டைக்கோழி வந்து இப்போ ஒரு முட்டை வந்து இப்போ பார்க்கும்பொழுது முட்டை போட்டிருக்கேன். நான் முட்டையை உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன். இந்த கருங்கோழியினுடைய முட்டை வந்து ப்ரௌன் கலராக தான் இருக்கும். நாட்டு கோழிக்கும் அதுக்கு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா சைஸ்லேயே வந்து இது வந்து சிறுதாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதை பாருங்கள், இந்த முட்டை விட்டுருக்கே நான் அந்த முட்டையை நான் இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து கருங்கோழியினுடைய முட்டைங்க. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இது வந்து முதல்ல விடுற முட்டைன்றதுனால இது வந்து ஒரு 40 grams மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாட்டு கோழிகளை கம்பேர் பண்ணும்போது இதோட சைஸ் சின்னதாக இருக்கும், ப்ரௌன் கலர் தாங்க இருக்கும். கருங்கோழி முட்டை வந்து கருப்பாக இருக்கிறது தவறு. நிறைய யூடியூப்பில் நம்ம பார்த்துருக்கோம், தவறான ஒரு செய்தி. இதனுடைய முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை மாதிரி ப்ரௌனிஷாக தான் இருக்கும். இதனுடைய கிராம்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 to 55 grams மேலே வராதுங்க. இது பாருங்கள், இதுதான் ஒரிஜினல் கருங்கோழியினுடைய முட்டை. இப்போ நாங்கள் தற்சமயத்துக்கு இதை வந்து எங்களுடைய வீட்டு யூசேஜிக்கு நாங்கள் பண்ணிட்டு வரோம், எடுத்துகிட்டு வரோங்க, யூஸ் பண்ணிட்டு வரோம்.
இன்னும் வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதனுடைய முட்டை வந்து அதிக அளவில் இடும்போடுது. இதை விற்பனைக்கும் நாம் வந்து கேட்பவர்களுக்கு இதை விற்பனைக்காகவும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா ஆர்கானிக் முறையில் நமக்கு கறியும் கொடுக்குறோம், அதே சமயத்தில் இந்த ஆர்கானிக் முறையில் இந்த முட்டைகள் சாப்பிடும்போது உடம்புக்கு நமக்கு பலன் அதிகமாக கொடுக்கும். இதனுடைய முட்டை கேட்பவர்களுக்கு நீங்கள் வந்து ஏன்னு சொன்னால் ஒரு 10 கோடி இருக்குன்னு சொன்னால் ஒரு 4 5 6 முட்டை தான் இருக்கும். வேணுன்றவங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் தொலைபேசி எனக்கு கீழே கொடுக்குறேன். அந்த தொலைபேசி எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா முதலே சொல்லி வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு முட்டையும் வந்து 4 முட்டை 5 முட்டை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ரிசர்வ் பண்ணிவிட்டு புக் பண்ணிங்கன்னா அந்த கோழிகளை நாங்கள் முட்டைகள் எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு நாங்கள் டெலிவரி கொடுக்கறது எதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் நான் நம்பர் கொடுக்குற மொபைல் நம்பரில் அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இப்போவே நீங்கள் சொல்லி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வந்து எடுத்து வைப்போங்க அதை. ஏன்னா நிறைய இடத்துல இருந்து எங்களுக்கு வந்து ஃபோன் கால்ஸ் வந்துட்டு தான் இருக்குது, முட்டை வேணுன்றாங்க, டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இப்போ தற்சமய ஆரம்பத்தில் நாங்கள் வந்து இந்த ஒரு கோழியினுடைய இந்த ஒரு இந்த கடக்நாத் கருங்கோழியினுடைய முட்டை ₹25 நாங்கள் கொடுக்குறோம். ஒரு முட்டையினுடைய விலை ₹25. இதை நீங்கள் புக் பண்ணால் தான் நான் எடுத்து வச்சு உங்களுக்கு நான் சப்ளை பண்ண முடியும். அதனால் நீங்கள் பிஃபோராகவே எனக்கு வந்து சொல்லிவிட்டு இத்தனை ஒரு 4 முட்டை வேணாம் 5 முட்டை வேணும்னா எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் காண்டாக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். Thank you.